என் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவர் நிழலில் தங்குவோம். இது பரம சிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரம சிலாக்கியமே. அவர் சட்டையின் கீழடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். தேவன் என் அடைக்கலமே, என் கோட்டையும் மரணமாவா. அவர் சத்தியம் பரிசையும் கேடகமோ, என் நம்பிக்கையும் அவரே. அவர் சத்தியம் பரிசையும் கேடகமோ, என் நம்பிக்கையும் அவரே. அவர் சட்டையின் கீழடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். இரவின் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் நமக்கும், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். அவர் சட்டையின் கீழடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். ஆயிரம் பதினாயிரம் பிறள் உன் பக்கம் விழுந்தாலும், அது ஒரு காலத்தும் உன்னை அணுகிடாது உன் தேவனும் தாபரமே. அது ஒரு காலத்தும் உன்னை அணுகிடாது உன் தேவனும் தாபரமே. அவர் சட்டையின் கீழடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். வழிகளிலெல்லாம் உன்னை தூதர்கள் காத்திடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார். அவர் சட்டையின் கீழடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். பரலோகத்தின் தேவனே, உம்மை துதிக்கிறேன், உம்மை சோசிக்கினப்பா. இந்த நாளிலேயும் ஆண்டவரே, அடிமை கொடுக்க போகிற செய்தியானது உமது நாமத்துக்கு மகிமையாகவும் பலருக்கு பிரயோஜனமாக இருக்க நீ கிருபை பரட்டேண்டுமா. ஜெபிக்கிறேன் சுவாமி. மகத்துவமான தேவன், நம்ம உன்னதமான தேவனை பற்றி, தேவராகி உண்மை பற்றி நாங்கள் சிந்திக்க போகிறோம் சுவாமி.
ஆண்டவரே உண்மை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது பார்க்கிறோம். ஆண்டவர் என்னென்ன பாக்கியம் எங்களுக்கு கிடைக்கும் என்பதை என்னால் சிந்திக்க போகிறோமப்பா. நீதாமே என் அடிமை மறைத்து நீ வெளிப்பட வேண்டுமா செவிக்கிறேன் சுவாமி. இந்த செய்தியினால் பல சாட்சி எழும்படியாக நிற்கிறவை போராட்டம். துதிகன மை மேலே ஒரு கே செலுத்துகிறேன் ஏசு கிறிஸ்து நாமத்திலே ஜபங்களும் நல்ல பிதாவே ஆமீன். கர்த்துடைய மகத்தான நாமத்திற்கு சோசனம் உண்டாவதாக. திருமந்த டிவி மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளுக்குரிய செய்தி எங்கேருந்து எடுக்கப்பட்டதுன்னு சொன்னால் சங்கீதம் 91. இந்த சங்கீதத்தை போர் வீரர்களின் சங்கீதம் ஜபம் என்று சொல்வார்கள். ப்ரேயர் ஆஃப் சோல்ஜர்ஸ், சோல்ஜர்ஸ் ப்ரேயர், சோல்ஜர்ஸ் சாங் என்று சொல்வார்கள். ஏனென்றால் முதலாம் இரண்டாம் உலகப்போர் சமயத்திலே அங்கே போகின்ற போர் வீரர்கள் தலைவர் அந்த மிலிட்ரியில் உள்ள ஆஃபீஸர்ஸ் எல்லோருமே இந்த சங்கீதத்தை ஜபமாக அவர்கள் ஏறெடுப்பது வழக்கமாம். ஏனென்றால் பல இக்கட்டுகள், பல பிரச்சனைகள், பாடுகள் எப்படி வீட்டிலேருந்து போகும்போது எப்படி திரும்பி வருவோம், நாட்டுக்கு திரும்பி வருவோமா என்றெல்லாம் சொல்லி பயத்தோடும் திகழோடும் போகின்ற அந்த போர் சேவர்கள் என் அவருடைய குடும்பத்தினர் கூட அவர்கள் போன பிறகு இந்த சங்கீதத்தை தினமும் அவர்கள் அதை ஜபமாக ஏறெடுத்து அவர்களுக்காக ஜெயிப்பார்களாம். எனவே இது சோல்ஜர்ஸ் ப்ரேயர் என்று கூட சங்கீதத்தை சொல்கிறார்கள். இன்னும் பார்க்கும்போது இது யார் இந்த சங்கீதத்தை எழுதினார் என்று சொல்லப்படவில்லை, தலைப்பில் ஒன்றும் கொடுக்கப்படவில்லை. ஆனால் முக்கியமாக நிறைய சங்கீதங்கள் எழுதப்பட்டது மோசே தாவீதின் சங்கீதம் என்று பார்க்கிறோம். இதற்கு முன்பதாக இவங்க இந்த யூதர்களின் வழக்கப்படி என்னன்னு சொன்னால் தலைப்பு கொடுக்காத சங்கீதங்களுக்கு இவர்கள் எப்படி யாராக இருக்கும் என்று இவர்கள் வைத்துக் கொள்வார்ன்னு சொன்னால் அதற்கு பக்கத்திலே முன்னால் அல்ல பின்னால் உள்ள சங்கீதங்களில் யாருடைய பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அவர் எழுதியிருக்கலாம் என்று சொல்லி இவர்கள் அப்படிப்பட்ட ஒரு பழக்கத்தை வைத்திருக்கிறார்கள். இதற்கு முந்தின சங்கீதம் 90 சங்கீதம் தலைப்பு பார்த்தோம் என்று சொன்னால் தேவனுடைய மனுஷனாகிய மோசையின் சங்கீதம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எனவே ஒருவேளை மோசே சங்கீதமாக மோசே எழுதியிருக்கலாம் என்று கூட சொல்கிறார்கள். எதுவாக இருந்தாலும் இந்த சங்கீதம் ரொம்ப முக்கியமான ஒரு சங்கீதம். சாத்தான் கூட அன்றைய இயேசு கிறிஸ்துவே அவர் 40 உபவாசம் இருந்து பசியோடு இருக்கும்போது சாத்தான் அவரை சோதிக்க வரும்போது இந்த அதிகாரத்திலிருந்து தான் வசனத்தை அவன் சொன்னது. மத்தேயு சுவிசேஷம் 4 அதிகாரத்தில் பார்க்கும்போது 5 வசனத்திலிருந்து அப்பொழுது பிசாசு அவரை பரிசுத்த நகரத்திற்கு கொண்டு போய் தேவாலயத்து உப்பரியின் மேல் அவர் நிறுத்தி நீ தேவனுடைய குமாரனே ஆனால் தாழ குதியும், ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உண்மை குறித்து கட்டளையிடுவார், உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உண்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதாக எழுதியிருக்கிறது என்று சொல்லி சாத்தான் இயேசு கிறிஸ்துவன் சொல்கிறான். 91 சங்கீதம் 12 வசனத்தில் அது இருக்கிறது. எனவே இது முக்கியமான ஒரு சங்கீதமாக நாம் பார்க்கிறோம். டிவைன் ப்ரொடெக்ஷன், இந்த சங்கீதத்தில் முக்கியமாக ஒரு பாதுகாப்பு எப்படியாக ஆண்டோட பிள்ளைகளுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்கப்படும் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஈஸியாக எல்லோருக்குமே இதில் கொடுக்கப்பட்டிருக்க அத்தனை காரியங்கள் நமக்கு கிடைத்து விடாது. ஆனால் ஒவ்வொரு ஒரு சங்கீதத்தில் பார்க்கும்போது எந்த ஒரு ஆசீர்வாதமோ எந்த ஒரு வாக்குத்தத்தமோ எதுவாக இருந்தாலும் ஆண்டவர் கொடுப்பதற்கு முன்பதாக ஒரு நிபந்தனையும் கொடுக்கிறார். ஆபிரகாம் பார்க்கிறோம், 91 வயதிலே கர்த்தர் அவரோடு பேசும்போது நீ எனக்கு முன்னே நடந்து உத்தமனாய் என்று சொல்லி சொல்கிறார். அதற்கு பிறகுதான் நிறைய ஆசீர்வாதம், நீ இனிமேல் உன்னுடைய பேர் ஆபிரகாம் அல்ல ஆபிரகாம் என்று, நீ ஜாதிகளுக்கெல்லாம் தகப்பன் என்றெல்லாம் பல ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார் என்றால் அதற்கு முன்பதாக நீ எனக்கு முன்பாக நடந்து உத்தமனாக இருந்து இரு என்று சொல்லி ஒரு கண்டிப்பு நிபந்தனையும் கொடுக்கிறார். யோசுவை கூட பார்க்கும்போது திடமனதாக இருந்து மோசிக்கிறான் செய்தது போல் உனக்கு செய்வேன், நியாயபிரமான புத்தகத்திலே இப்படி நடந்து கொள்வதற்கு கவனமாக இரு, வலதுபுறம் இடதுபுறம் சாயக்கூடாது, அதை இரவும் போல தியானிக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லி யோசுவாவுக்கும் அனுராகிய தேவன் சொல்கிறார். அதுபோல் இந்த சங்கீதத்தை நான் எடுத்து பார்க்கும்போது யாருக்கு இங்கே உள்ள ஆசீர்வாதங்கள் எல்லாம் இங்கே உள்ள பலன்கள்லாம் கிடைக்கும் என்று சொல்லி பார்க்கும்போது முதல் வசனத்திலே உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வவல்லுடைய நிழலில் தங்குவான். உன்னதமானவருடைய மறைவிலே இருக்கிறவனுக்குத்தான் சர்வ நிழலில் தங்குவான் என்று சொல்லும்போது அங்கே நிலையாய் இருப்பது, ஏதோ கொஞ்ச நாள் நமக்கு நல்ல வாழ்க்கையிலே நல்ல சந்தோஷமாக நல்ல நிலைமையிலே இருக்கும்போது ஆண்டவரோடு இருக்கவும், பிரச்சனைகள் பாடல் வரும்போது அவரை மறந்து விடுவது, அல்லது பிரச்சனைகள் பாடல் வரும்போது ஆண்டவர் நெருங்கி வந்து நமக்கு வசதிகள் காரியங்கள் வரும்போது ஆண்டவரை விட்டு விலகுவது அப்படி அல்ல. சூழல் எதுவாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட சூழலிலும் கஷ்டமோ பசியோ பட்டினியோ, பவுல் சொன்னது போல் கிறிஸ்துவனுடைய அன்பிலிருந்து யார் என்னை பிரிக்க முடியும் என்று சொல்கிறார். அதுபோல் நிலைத்து அந்த நிலையிலே தங்குவான், அப்படி தங்கக்கூடியவர்களுக்கு தான் ஆண்டவர் இந்த அதிகார இந்த சங்கீதத்தில் கொடுக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் பாதுகாப்பெல்லாம் கிடைக்கும். இன்னும் கூட அடுத்து பார்க்கும்போது ரெண்டாவது காரியமாக என்ன சொன்னால் அவரிடம் நம்பிக்கையாக முழு நம்பிக்கையாக, ஏதோ பார்ஷியல் ஃபெய்த் அல்ல, பாதி நம்பிக்கை. சில நேரங்களிலே நமக்கு டாக்டர் போகும்போது கூட மருந்து வாங்கிவிட்டு ஜெயித்து கொடுங்கள் சொல்லுவார்கள், ஆனால் திரும்ப வர வேண்டுமா என்று கேட்பார், சரியாகிவிடும் அல்லவா என்று கேட்பார். அதுதான் ஒரு பார்ஷியல் ஃபெய்த், பாதி நம்பிக்கை. ஆண்டவர் நிச்சயமாக நீங்கள் ஜெபித்து கொடுங்கள், ஆண்டவர் நிச்சயமாக
இந்த மருந்து மூலமாக அவர் செயல்படுவார், தேவன் பரிபூர்ண சுகத்தை தருவார் என்ற ஒரு சொல்லுக்கும் இனிமேல் திரும்ப வர வேண்டுமா சரியாகிவிடுமா என்று சொல்வதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. அதான் அந்த பார்ஷியல் ஃபெய்த் இருந்தால், ஒரு நம்மளுடைய ஒரு நம்பிக்கை விசுவாசத்தில் ஒரு அசைவு இருந்தால் நிச்சயமாக இந்த ஆசீர்வாதம் கிடைக்காது. இரண்டாவது வசனத்திலே நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன் என்று நாம் பார்க்கிறோம். இனி ஒரு நம்பிக்கை, திடமான நம்பிக்கை, இந்த பார்க்கிற பிரச்சனைகள் வராது என்றே நமக்கு கிடையாது. பிரச்சனைகள் மத்தியிலே ஆண்டவர் எப்படி நம்மோடு இருக்கிறார், நம்முடைய நம்பிக்கை நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது, அந்த பிரச்சனையின் நடுவிலே ஆண்டவர் எப்படி நமக்கு விடுதலை கொடுக்கிறார் என்பதுதான். தானியிலே பார்க்கும்போது சிங்கக்கபிலே அந்த சிங்கங்களுக்கு நடுவிலே தான் அவர் இருந்தார். ஆனால் சிங்கத்தை ஆண்டவர் தானியிலே தப்பிக்க வைத்தது ஏதோ மேலிருந்து அக்கினியை சிங்கங்கள் மேல் வர செய்து அதை அழிக்கவோ, அல்லது அங்கே உள்ள கபிலுடைய வாசலை திறந்து அந்த சிங்கங்களை வெளியிலே விரட்டி அப்படி தானியலுக்கு ஒரு பாதுகாப்பை தேவன் கொடுக்கவில்லை. அந்த சிங்கங்களின் நடுவிலே சிங்கங்களுடைய வாயை தேவன் கட்டி போட்டார் என்று பார்க்கிறோம். என்றால் தானியல் ஜெபிக்கிற ஒரு வாலிபன். இன்னும் கூட ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அவர்கள் மூன்று பேரில் பார்க்கும்போது கூட அந்த பொற்சிலை வணங்காத ஒரு காரியத்துக்காக இவர்களை எரிகிற அக்கினி சூழலே போடப்படுகிறார்கள். சாதாரணமாக ராஜா சொன்னதை விட ஏழு மடங்காக அங்கே அக்கினி கூட்டப்படுகிறது. அது மட்டும் இல்லை, இவர்களை கட்டி கொண்டு போவதற்காக பெரிய பலசாலிகள் தான் அங்கே நியமிக்கப்பட்டிருந்தது. ஆனால் என்ன நடந்தது, அவர்கள் அங்கே அக்கினியை உலாவி கொண்டிருந்தார்கள், இவர்களை கொண்டு போனவர்கள் தான் அக்கினியிலே எரிந்து நாசமாக போனார்கள். இவர்கள் மேலே ஒரு இவருடைய ட்ரெஸ் எதுவோ அல்ல முடி கருகுவோ எதுவுமே ஒரு ஸ்மெல் கூட எங்கேயா ஒரு அழுக்கில் எல்லாம் எரித்து தீ போட்டு அந்த இடத்துல நின்றோம் என்று சொன்னால், பிறகு கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தோம் என்று நம்முடைய மேலெல்லாம் ட்ரெஸ் எல்லாமே ஒரு மாதிரி புகை நாற்றம் எடுக்கும். ஆனால் இவ்வளோ ஏழு மடங்கு அந்த அக்கினி சூழலை அந்த அனலை கூட்டுற பிறகு கூட இவர்கள் மேலே எந்த விதமான ஒரு அக்கினியினுடைய ஒரு ஸ்மெல்லோ ஒன்றுமே எந்த ஒரு ஸ்மெல்லுமே இல்லை என்று கூட நாம் பரிசு வேதத்தில் பார்க்கிறோம். என்றால் அவர்கள் எங்களுடைய தேவன் எங்களை தப்பிக்க வல்லவராக இருக்கிறார், அப்படி தப்பிக்காமல் போனாலும் நாங்கள் சிலையை பொற்சிலையை வணங்கப் போதில்லை என்று சொல்லி தேவனோட அவ்வளோ ஒரு வைராக்கியமாக அவள் இருந்த ஒரு காரணத்தை, அவள் நம்பிக்கை அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை அவள் இருந்த ஒரு காரணத்தினால்தான் ஆண்டவர் அவளை தப்பித்தார். எனவே இங்கே நம்பியிருக்கிறவர், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லும்போது முழுமையாக ஆண்டவர் நம்பிக்கை இருக்க வேண்டும். பல நேரங்களிலே நாம் பேசுவோமானால் நமக்கு என்று வரும்போது பல நேரங்களே நாம் விசுவாசத்திலே சந்தேகப்படலாம் தான் இருக்கிறோம். எனவே நாம் ஒவ்வொரு நாளுமே விசுவாசம் வளரக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். தப்பா படிக்கும்போது எவ்வளோ விசுவாசங்களை எல்லாம் பரிசு வேதத்தில் பார்க்கும்போது எப்படி இருந்தாலும் பிரச்சனைகள் மத்தியிலே தான் அவர்கள் விசுவாசத்தில் வளர்ந்தாள் என்று பார்க்கிறோம். பிரச்சனையில் பாடுகள் என்பது இருக்கக்கூடாது என்று கிடையாது. அவர்கள் அதே அவைகளின் மத்தியிலேயும் ஆண்டவர் நம்மோடு இருக்க வேண்டும் என்று சொன்னால் நம்மளோட முழு நம்பிக்கையுடலாக இருக்க வேண்டும். மூன்றாவது பார்க்கும்போது தாபரமாக அவரை தாபரமாக நாம் கொள்ள வேண்டும். 91 அதிகாரத்திலே 9 வசனத்திலே எனக்கு அடைக்கலமாக இருக்கிற உன்னதமான கர்த்தரே உனக்கு தாபரமாக கொண்டாய், நாம் அவரை தாபரமாக கொண்டு அதிலே உறுதியாக இருக்கக்கூடிய ஒரு இந்த மனநிலையில் இருந்தோம் என்று சொன்னாலும் இங்கே இந்த வசதியிலே நாம் இனிமேல் பார்க்கக்கூடிய அந்த பார்க்கக்கூடிய பலன்கள் எல்லாம் நமக்கு கிடைக்கும், பாதுகாப்பெல்லாம் நமக்கு கிடைக்கும். நான்காவது காரியமாக பார்த்தோம் என்று சொன்னால் கர்த்தர் மேல் ஒரு வாஞ்சா இருக்கின்ற ஒரு மனது. 91 அதிகாரம் 14 வசனத்தில் பார்க்கும்போது அவன் என்னிடத்தில் வாஞ்சா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன் என்று படிக்கிறோம். என்ன வாஞ்சை என்றால் அதிக ஒரு பயங்கரமான ஒரு பற்றுதல். தேவனாய் கர்த்தரிடம் நமக்கு அந்த பற்றுதல் இருக்க வேண்டும். ரிச்சர்டு உம்ரான் என்று சொல்லக்கூடிய ஒரு வல்லமையான ஒரு ஊழியக்காரர், அவருக்கு பயங்கர பாடுகள் மத்தியில் கடந்து வந்தவர். ரொமானியா நாட்டிலே இவர் ஆண்டவரை நான் மறுதளிக்க மாட்டேன் என்று சொன்ன காரணத்துக்காக 14 வருடங்கள் சிறையிலே இருந்தவர். அந்த சிறையில் இருக்கும்போது அவர் கொடுத்த அவருக்கு கிடைத்த காரியங்கள் தொல்லைகள் எல்லாம் பயங்கரமாக சித்திரவதை பண்ணினார்கள். அவர் அப்படியே அவருடைய தேகத்தை எல்லாம் கழித்தார்கள். சில இடங்களில் சதியை அப்படியே வெட்டி எடுத்திருக்கிறார். என்றாலும் என்னை என்ன செய்தாலும் எனக்கு உயிரே என்னை உயிருக்கு சேதம் வந்தாலும் பரவாயில்ல, நான் ஆண்டவரை மறுதளிக்க மாட்டேன் என்று சொன்னார். அந்த நேரத்தானே அவர்களிடம் சில இவர்கள் ரிப்போர்ட்டர்ஸ் போய் கேட்கும்போது இவ்வளோ தூரம் பிரச்சனை, இவ்வளோ தூரம் உண்மை துன்புறுத்தின பிறகு கூட ஏன் நம்முடைய ஆண்டவராகிய தேவனே நீர் அதை மறுதளிக்காமல் இருக்கிறதுக்கு என்ன ஒரு சீக்ரெட் என்று அவர் கேட்கும்போது அவர் சொன்னாராம், அவர் மேல் அவன் கொடுத்த இந்த ஒரு அக்கினி போல உள்ள ஒரு வாஞ்சை அவரிடம் எனக்கு இருக்கின்ற ஒரு காரணத்தினால் தான் நீங்கள் என்ன என்னை கொலை பண்ணாலும் என் உயிருக்கே உயிரியை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் நான் என் தேவனை நான் ஒருபோதும் மறுதளிக்க மாட்டேன் என்று அவர் சொன்னார். ஒவ்வொரு எனக்கு பிரச்சனையை வர இன்னும் அதிகமாக பலப்படுகிறேன் என்று அவர் சொன்னாராம். பாருங்கள், எவ்வளோ நமக்கு ஒரு சின்ன ஒரு காரியம் வந்தால் எவ்வளோ ஒரு பயப்பட்டு விடுகிறோம், அல்ல நம்முடைய உயிருக்காக எவ்வளோ நம்ம கவலைப்படுகிறோம். ஆனால் அந்த ஒரு தேவ மனுஷன் 14 ஆண்டுகள் சிறைச்சாலையில் இருந்து அவ்வளோ கஷ்டங்கள் பாடுகள் அனுபவித்த பிறகு கூட சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு இருந்து ஒரு மனுஷனாக பார்க்கும்போது நாம் எந்த நிலைமையில் இருக்கிறோம் என்று பார்க்க வேண்டும். நான் கூட அவரை பஹ்ரைனில் இருக்கும்போது ஒரு முறை அவர் இங்கே வந்திருந்தார். அவருக்கு ஒரு பெரிய ஒரு கூட்டம் அரேஞ்ச் பண்ணியிருந்தார்கள். அங்கே உள்ள பஹ்ரைன் நாட்டில் உள்ள கிறிஸ்தவ மக்கள் அவரை பார்க்கக்கூடிய ஒரு தருணம் எனக்கு கிடைத்தது.
ரொம்ப அவரை பார்த்தால் ஒரு முகத்தில் ஒரு பயங்கரமான ஒரு பிரகாசம் இருக்கும். ஏனென்றால் ஆண்டவருக்காக அவ்வளோ ஒரு வாஞ்சியாக ஜீவித்த ஒரு மனுஷன்தான் ரிச்சர்ட் ஒம்ரான் சொல்லக்கூடியவர். எனவே ஆண்டோட வாஞ்சியாக இருக்கும்போது நிச்சயமாக ஆண்டவர் நமக்கு வரக்கூடிய பிரச்சனையிலிருந்து, நம்முடைய நமக்கு வரக்கூடிய தீமையிலிருந்து நம்மை விலக்கி காட்பார் என்பதில் இந்த சந்தேகம் இல்லை. இனி ஐந்தாவது காரியம் பார்க்கும்போது, அவருடைய நாமத்தை நாம் அறிந்து கொண்டவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவர் மகத்துவம் உள்ளவர், அவர் உன்னதமானவர். அவருடைய நாமம் எல்லாம் நமக்கு எப்படிப்பட்ட யெகோவா ஈரே, நம்முடைய தேவையெல்லாம் சந்திக்கிற ஒரு தேவன், யெகோவா நிசி வெற்றியின் தேவன், யெகோவா ரூபா நல்ல நமக்கு நல்ல ஒரு மேய்ப்பர், யெகோவா ஷம்மா நம்ம கூடவே இருக்கின்ற ஒரு தேவன், எல்ஷடாய். இப்படி அவருடைய நாமம் எல்லாவற்றையும் அவர் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் அறிந்திருந்தால், நமக்கு எந்த நம்முடைய எல்லா சூழ்நிலையிலும் இப்படிப்பட்ட நாமத்தை தடுத்த மகத்துவமுள்ள ஒரு தேவன், பயங்கரமானவர், அவர் நமக்காக வழக்காடுவர், அவர் நம்மோடு இருக்கும்போது ஏன் பயப்பட வேண்டும் என்று சொல்லி நமக்கு ஒரு வைராக்கியம் வரும்போது, ஆண்டவன் என்னுடைய மகள் என்னுடைய மகன் இவ்வளவு என் நாமத்திலாம் அறிந்தவளாக இருக்கிறாளே என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு நம்மை வர எல்லா விபத்துகளிலிருந்தும் என்ன மோச நாசங்களிலிருந்தும் நம்மை அவர் விலக்கி காப்பார். ஆறாவது பார்க்கும்போது, நாம் அவரை கூப்பிட வேண்டும். நம்ம பிரச்சனை பாடினு வரும்போது மனிதர்களிடமோ அல்லது மந்திரவாதிகளிடமோ குறிசொலர் கேட்பவர்களிடமோ அதையெல்லாம் போட்டு அங்கெல்லாம் போய் நம்முடைய நேரத்தை வீடை கழித்து பிரச்சனை போவதை பார்க்கலாம். ஆண்டவரே தேவனுடைய 91 சங்கீதத்திலே 15 வசனத்தில் போ பார்க்கும்போது, அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன், ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன் என்று படிக்கிறோம். எனவே நமக்கு பிரச்சனை பாடல் வரும்போது வரக்கூடாது என்று ஜெபிப்பதை பார்க்கலாம். ஆண்டவர் வந்து விட்டது, எனக்கு ஒரு பாதுகாப்பு, எனக்கு ஒரு விடுதலை தர வேண்டும் என்று சொல்லி முதலாவது அவரிடம் போய் நம்ம கேட்கும்போது, ஆண்டவர் நிச்சயமாக இந்த இதில் கொடுக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்களையும் நமக்கு அவர் கொடுப்பார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். என்னென்ன தீமைகளுக்கு விலக்கி காப்பார் என்று பார்க்கும்போது, கன்னிக்கும் 3 வசனத்திலே, வேடனுடைய கன்னிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்பிப்பார், அவர் தமது சிறைகளாலே உன்னை மூடுவார், இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். நான் இப்படி இந்த 6 காரியங்கள் இப்படி அவருக்கு வேண்டிய அவருக்கு உந்த பிள்ளாக இருக்கும்போது இந்தெந்த தீமையிலிருந்து நமக்கு அவர் விடுதலை தருவார். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாகும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேர், உன் வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்து நீ அதை பார்த்து துன்மார்க்கு வரும் பலனை காண்பாய். பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். 13 வசனம், சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நடந்து பால சிங்கத்தையும் மலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். தீங்குகளுக்கெல்லாம் ஆண்டவர் நம்மை விலக்கி நிச்சயமாக விலக்கி காப்பார். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 16,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது என்று படிக்கிறோம். வெறுமையாக பரிச விதானத்தில் எழுதப்படவில்லை. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கூட பல நேரங்களிலே நாம் ருசி பார்த்தவர்கள் தான். ஒரு கத்தோலிக்க போதகர் மத்திய பிரதேசத்திலே இந்தூர் என்ற இடத்திலே ஒரு கத்தோலிக்க போதகர், அங்கே கத்தோலிக்க சபை இருந்தது. அங்கே உள்ள போதரையும் அந்த சபையும் எப்படியாவது சர்ச்சையும் தீ குளித்து விட வேண்டும் என்று சொல்லி 1000 மேற்பட்ட மக்கள் எதிர்த்து ஒரு நாளை குறித்து அந்த நாளிலே போய் அந்த சர்ச் முழுவதுமாக எரித்து விட வேண்டும் என்று சொல்லி இவர்கள் பிளான் பண்ணி போகிறாள். கையிலே தீவட்டிகளையும் தீப்பந்தங்களையெல்லாம் கொண்டு போய் இங்கே அதை எரித்து விட வேண்டும் என்று அவர் போகிறார்கள். இதை அவர் கேள்விப்பட்டு அன்றவிடம் அப்படியே உட்கார்ந்து நல்ல ஒரு ஊக்கமாக அவர் ஜெபிக்கிறார். அந்த அவர் கூட இருந்த கூட இருப்பவர்களில் ஒருவர் வந்து சொன்னார், ஐயா நாம் இப்படியாக இப்படி கேள்விப்படுகிறோமே, இந்த பகுதியில் உள்ள மந்திரியிட்டம் போய் நாம் ஏன் நாம் அதை முறையிடக்கூடாது என்று அவர் கேட்டவுடனே இந்த போதகர் சொன்னார், இப்படி போய் நம் மனிதனுடைய உதவிக்காக நான் போக வேண்டிய தேவையில்லை, நான் முழங்கால் படியிட்டு நான் ஜெபித்து ஆண்டோட கண்ணீரோடு நான் ஜெபித்தோம் என்றால் நிச்சயம் அவர் நம்மை இந்த ஒரு கூட்டத்திலிருந்து நம்மை நிச்சயமாக விடுவிப்பார், நாம் விசுவாசத்தோடு ஜெபிப்போம் என்று அவர் சொல்லி அவர் தொடர்ந்து ஜெபித்து கொண்டிருந்தார். அவர் குறித்த நாள் அன்றைக்கு வந்தார்கள். வந்தால் அங்கே என்ன நடந்த, பெரிய திடீரென்று பெரிய இடி முழக்கத்தோடு பயங்கரமான மழை, இவர் கொண்டு வந்த தீப்பந்தங்கள் எல்லாமே அவர்களால் ஒன்றுமே செய்ய முடியவில்லை. அவர்களுக்குள்ளாலேயே மோதி பிரச்சனை அவர்களுக்குள்ள அடிகடெல்லாம் போட்டு அவர்கள் தான் மாண்டு போனால் இதே இவர்கள் கண்டு ஆண்டவருக்கு நன்றி சொல்லி இவருடன் வந்து ஒரு அட்வைஸ் ஒன்றோட சொன்னார், பார்த்தீர்களா நான் மந்திரிடம் போ மந்திரியிலோ அந்த ராஜாவிடம் யாரையும் போக வேண்டிய தேவை கிடையாது. நமக்கு இருப்பவர் மகத்துவமுள்ள ராஜா, அவருடைய நம்முடைய பிரச்சனைகள் பாடல் இக்கட்டு நேரத்தில் அவரை நோக்கி நான் கூட்டும்போது நிச்சயமாக அவர் விடுதலை தருவார்னு சொல்லி அந்த போதகர் சொன்னார். பாருங்களே தான், நமக்கு எதிராக யார் வந்தாலும் சரி, பெரிய ஒரு கூட்டமாக வந்தாலும் சரி, நம்ம பார்க்கிறோம் அந்த யோசபாத் ராஜா கூட மோவாபியர் அம்மோனியர் சேயர் தேசத்து மக்களை எல்லோரும் ஏற்று வரும்போது அவள் பலனில் சொல்லி கத்தாவே என்று சொல்லி அவர்
முறையிடுகிறார்கள். முறையிட்டு ராஜா என்ன செய்தார் சொன்னால், போர்வீரர்களுக்கு முன்பதாக துதிக்கக்கூடிய ஆசிரியர்களை விட்டு அவள் துதிக்க ஆரம்பித்த உடனே அவர்களுக்குள்ளாலேயே அவள் அவன் சண்டை போட்டு அவள் அந்த இவர்களுக்கு எதிராக வந்த அம்மன் புத்திரர் மோவ புத்திரர் என்னும் செய்ய மல்ல தேசத்து மக்கள் எல்லாம் அழிந்து போனார்கள் என்று நான் பார்க்கிறேன். எனவே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளைகளே, நமக்கு எதிராக யார் வந்தாலும் சரி, பெரிய கூட்டமே வந்தாலும் சரி, அவர்களை பார்க்கல் நம்மோடு இருக்கிறவர் பெரியவர் என்பதை நம்ம அதில் வைத்து இருந்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக அவர் நம்முடைய சொந்த கண்களால் அவர்களுக்கு வரக்கூடிய சேதத்தை நாம் பார்ப்போம். பரிசு வேதாந்தத்தில் கொடுத்துருக்கிற எந்த காரியமே அது பொய் அல்ல, உண்மையிலே நடக்கக்கூடிய நடந்த காரியங்கள் இப்பவும் இப்பொழுதும் நடந்து கொண்டு இருக்குது. ஆனால் நாம் செய்ய வேண்டியது அவருடைய நிழலிலே நாம் தங்கி இருக்க வேண்டும். அவருடைய மறைவிலே இருந்து அவர் நாம் பிரச்சனை வரும்போது முறையிடும்போது அவர் நிச்சயமாக நம்மை இந்த காரியங்களிலிருந்து நமக்கு விடுதலை தருவார். இன்னும் கூட அவர் பார்க்கும்போது அந்த தூதர்களை 11 உன் வழிகளிலெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்கா தன்னுடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார், உன் பாதம் கல்லிடாத படிக்க உன்னை தங்கள் கைகளில் ஏந்து கொண்டு போவார்கள் என்று நாம் பார்க்கிறோம். பல நேரங்களிலே தூதர்கள் என்பது மெசஞ்சர்ஸ், ஆனவர் கொடுக்கிற கட்டளையே அவர்கள் உலகத்திலே வந்து அவர்களது பரலோகத்திலே அங்கிருந்து கொடுக்கிற ஒரு கட்டளையிலே இங்கே அவர்கள் கேரி அவுட் பண்ணுவார்கள். அதுதான் தூதருடைய வேலை. சாது சுந்தர சிங் கூட ஒரு முறை திபெத்திலே ஒரு கிராமத்துக்கு ஊழியத்துக்கு போய் கொண்டிருக்கும் போது அதை எதிர்த்து ஒரு பெரிய ஒரு கூட்டம் அவருக்கு எதிராக வந்தது. எடுத்து வரும்போது அந்த காட்டு வழியாக அவர் போய்கொண்டிருக்க நேரத்தில் இவரை ஒரு குகையை பார்த்தார். இவர்களுக்கு இவர்கள் பின்னால் துரத்து கொண்டு வருகிறாள் என்று சொல்லி இந்த குகைக்குள்ளாலே போய்விட்டார். போய் முழங்கால் படியிட்டு ஒரு அரை மணி நேரம் அப்படி அந்த ரோடு ஆண்டவரே இப்படி ஒரு பெரிய கூட்டம் வருகிறதே, நீ எனக்கு பாதுகாப்பு தர வேண்டும் என்று சொல்லி அவர் ஜெபித்து கொண்டிருக்கும் கொண்டு இருந்து அதுக்கு பிறகு வெளியில் வந்து பார்த்து இரவு நேரம் ஆகிவிட்டது. பார்த்தால் யாருமே அந்த துரத்து கொண்ட கம்பு தடிகளோடு வந்தவர்களாம் ஒருத்தரையும் காணவில்லை. உடனே இவர் அங்கே இரவில் தூங்கிவிட்டு காலையில் அடுத்த நாள் அதே குகையில் இருந்து அடுத்த நாள் பார்க்கும்போது அந்த பெரிய கூட்டம் திரும்பி இங்கே வருகிறது. ஆனால் அவர்கள் கைகளில் எந்த விதமான தடியோ வேறு எந்த ஆயுதங்களையும் அவர் கொண்டு வரவில்லை. அவர்கள் அந்த இவர் வெளியில் வந்த உடனே அவர்கள் சாது சுந்தர சிங்கம் கேட்டார்கள், என்ன நடந்த நேற்றைக்கு நாங்கள் வந்தோம், ஆனால் அந்த அதை சுற்றி அவங்க பயங்கரமான ஆட்டில் நின்று தான் பார்த்தோமே, அது யார் அந்த ரொம்ப அழகாக கொஞ்சம் வாலிபரல் நின்று அதுக்கு கையிலே அவர்களுக்கு தடிகளையும் கம்புகளையும் பிடித்து கொண்டு நின்றார்களே அது யார் என்று, எங்கே உள்ளவர்கள் என்று ரொம்ப அழகாக இருந்தால் என்று இவர்களை கேட்ட உடனே அவர் சொன்னார், அது யாருமே கிடையாது, அதுதான் ஆண்டவராகிய தேவன், நீங்கள் எல்லோரும் எங்களை எனக்கு எதிராக வந்தீர்கள், ஆனால் நானும் எங்களுடைய தேவனை நான் நோக்கி கூப்பிட்ட போது அவர் பாதுகாப்புக்காக என்னை அழித்து எனக்காக பாதுகாப்புக்கு அனுப்பி வைத்த தேவ தூதர்கள் சொன்னாரெல்லாம் அந்த மக்கள் ஆச்சரியப்பட்டு அதுக்கு அந்த இடத்திலே சுவிசேஷத்தை அறிவதற்கு அவருக்கு இந்த ஒரு சம்பவமானது ரொம்ப சாதகமாக இருந்தது என்று நான் அவருடைய புஸ்தகத்தில் படித்தேன். இப்படி தான் நமக்கு பிரச்சனை வரும்போது நாம் தேவ தூதர்கள் சில நேரங்களிலே பல புஸ்தகத்தை இந்த தெய்வீக பாதுகாப்பு என்று சொல்லி கைட் போஸ்ட் என்ற புக்கில் நாம் படித்தோம் என்று சொன்னால் ஒவ்வொரு நாள் ஒரு உலகத்திலே இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிற காரியங்களை அதில் எழுதுவார்கள். ஆச்சரியமாக இருக்கும் அதை படித்து பார்க்கும்போது தேவதூரன் மூலமாக பல மக்களுக்கு ஆண்டவர் வழிநடத்தி சென்ற காரியங்கள் அதில் எழுதப்பட்டிருக்கும் படித்தோம்னா நமக்கே ரொம்ப ஒரு உற்சாகமாக இருக்கும். இந்த சங்கீதமானது நம்முடைய வாழ்க்கைக்கு அப்படி ஒரு உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய, சோர்ந்து போயிருக்கிறவர்களுக்கு ஒரு சத்துவத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சங்கீதம். ஆனால் இதில் கொடுக்கப்பட்டிருக்க என்ன பார்க்கும்போது இதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை இன்னும் பார்த்தோம் என்று சொன்னால் 15-16 வசனங்களிலே அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் உத்தரவு அருளி செய்வேன், ஆபத்தில் நானும் அவனோடு அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். ஆண்டு தப்பிப்பது மட்டுமல்ல நம்மை அவர் கனப்படுத்தவும் செய்வார். 16 வசனத்தில் நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனை காண்பிப்பேன், நீடிய ஒரு ஆயுளை கொடுப்பார். திருப்தியாக்கி எந்தலையும் ஒரு குறைபாடு இல்லாதபடி எதை எடுத்தாலும் அங்கே ஒரு நமக்கு ஒரு திருப்தி, நாம் நினைப்பதற்கு என்னதற்கு மேலாக நமக்கு ஆசீர்வாதங்களை கொடுத்து நமக்கு ஒரு ரட்சிப்பையும் கொடுக்கிற தேவன். என்னுடைய 90 சங்கீதத்தை ஒவ்வொரு நாளுமே நம்முடைய எல்லோருக்குமே ஓரளவுக்கு கிறிஸ்தவர்களுக்கு மனப்படமாக தெரிந்த ஒரு சங்கீதம். ஆனால் அந்த சங்கீதத்தில் என்ன இருக்கிறதுன்னு சொல்லி அது நாம் உள்ளோ அதை உணர்ந்தவர்களாக நாம் அதை படித்து நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அபியாசப்படுத்தும் என்று சொன்னால் இதில் கொடுக்கப்பட்டிருக்கிற பாதுகாப்பு, தெய்வீக பாதுகாப்பு நிச்சயமாக ஒவ்வொரு நாளும் நமக்கு கிடைக்கும். நமக்கு 1000-16 பேர் நமக்கு எதிராக வந்தாலும் ஒன்றுமே நம்ம யாருமே அதை சேதப்படுத்த முடியும். உனக்கு எதிராக வர எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று கூட நம்ம படிக்கிறோம் பரிசு வேதாமத்திலே. நமக்கு எதிராக வருகிற யாராக இருந்தாலும் சரி, அவர்களோடு இருப்பவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருப்பவர் பெரியவர். இன்னும் கூட அந்த 13 வசனத்திலே சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தை வலு சர்ப்பத்தை மிதித்து போடுவாய் என்று நாம் பார்க்கிறோம். பர்ச பவுல் அடிகளார் கூட நான் பார்க்கும்போது அவர் அந்த மெலித்தா தீவிலே இருக்கும்போது அங்கே குளிருக்காக அவர்கள் அந்த சூடு போட்டு கொடுக்கும்போது அதிலே சில விறகுகளை இவர் எடுத்து போடுகிறார். போடும்போது ஒரு விரியன் பாம்பு இவர் கையை அப்படியே கவி கொண்டது.
விரின் பாபு பயங்கரமான ஒரு பாய்சனஸ் பாம்பு. ஆனால் கையை கவி கொண்ட உடனே இவர் உதறி தள்ளினார். ஆனால் இவருக்கு எந்த விதமான சேதம் கிடையாது. கூட இருந்த மக்கள் அங்கே உள்ளவரெல்லாம் நினைத்தார்கள், ஓ இனி விரியன் பாம்பு கடித்து விட்டது, முகமெல்லாம் வீங்கி விடும், உடம்பெல்லாம் பாய்சன் போய் இவர் இறந்து போவார் என்றெல்லாம் எதிர்பார்த்தார்கள். ஆனால் அவர் அது அப்படியே எரிந்தது தான், கையை உதறின உடனே கீழே விழுந்தது. ஆனால் அவருக்கு எந்த விதமான ஒரு சேதமும் இல்லை. ஏனென்றால் அவர் உன்னதமான தேவனே, நம்முடைய உன்னதமான மறைவிலே அவர் இருந்தவர், அவருடைய நிலையிலே தங்கின ஒரு மனுஷன் என்ற காரணத்தினால் அந்த இது கொடுக்கப்பட்ட 13வது வசனம் அவருடைய வாழ்க்கையில் நிறைவேறினது என்று பார்க்கிறோம். ரீசெண்டாக கூட போன வாரத்தில் கூட இப்போ நியூஸ் பேப்பரில் ஒரு சம்பவத்தை படித்தேன். ஸ்னேக் முருகன் என்று சொல்லி, பாம்பு முருகன் என்று சொல்லி ஒருவர் 1000க்கும் மேற்பட்ட பாம்புகளெல்லாம் இவர் கொண்டு பிடித்து கொண்டு பல காரியங்களை செய்தவர். ஆனால் அண்மையில் ஒரு வீட்டில் கருநாகம் இருக்கிறது என்று சொல்லி இவர் போய் அதை பிடிப்பதற்காக போனார். ஆனால் என்ன நடந்ததுன்னு சொன்னால், கருநாகம் இவரை கொத்தி அந்த கொத்தின இடத்திலே அந்த கருங்கள் முழுவதுமாக அழுகி போனது. கவர்மெண்ட்லேயே எனக்கு அது உதவி வேண்டும் என்று சொல்லி அவர் கேட்டதாக அந்த பேப்பரில் படித்தேன், நியூஸ் பேப்பரிலே நான் படித்தேன் செய்தித்தாளிலே. அவர் 1000 பாம்புகளெல்லாம் அவர் கொன்றவர், பிடித்தவர், விளையாட்டு காண்பித்தவர் எல்லாம் செய்தவர் தான். ஏன்னா தன்னுடைய சொந்த முயற்சியிலே அவர் எல்லாவற்றையும் செய்தார். ஆனால் கடைசியில் ஒரு கருணாகம் ஒரு கொத்தி அதற்கு அந்த ஒரு காரியத்துக்கு அவரால் என்ன செய்ய முடியவில்லை. உலகத்தில் உள்ள காரியங்களை நம்பி அல்ல நம்முடைய பலத்தில் நான் செய்யலாம் என்று நாம் நினைத்தோம் என்று சொன்னால் முடிவு இப்படித்தான் இருக்கப்பொழுது ஒரு கையெல்லாம் அழுகி போய் ஒன்றுமே செய்ய முடியாது, எனக்கு ஏதாவது உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி கவர்மெண்ட்லேயே கேட்டுக்கொண்டு அவர் சில உதவிகளை கேட்டிருக்கிறார்ன்னு சொல்லி நான் படித்தேன். சிம்சன் எடுத்து பார்ப்போம். அவர் மதிய போல் தன்னுடைய ஆண்டோடைய தேவ ஆவி பலத்த தேவனுடைய ஆவி அவரோடு இருக்கும்போது பலமாக கிரியை செய்யும்போது என்னெல்லாம் அற்புதங்கள் செய்த ஒரு வழியில் கண்ட சிங்கத்தை கூட ஆட்டுக்குட்டியை கிழிப்பது போல் அவர் கிழித்தார்னு பார்த்தோம். பல காரியங்கள்லாம் செய்தார். ஆனால் தேவனுடைய ஆவி அவனை வந்து பிரிந்து போன பிறகு அந்த பெலிசீரெல்லாம் அவருடைய கண்களை பிடுங்குற அளவுக்கு அவருடைய எல்லாம் பலமும் போய்விட்டது பார்க்கிறோம். சொந்த பலத்தினால் எதையுமே நம்ம செய்ய முடியாது. கர்த்துடைய பலத்தோடு செய்யும்போது எல்லா காரியங்களும் நமக்கு வாய்ப்பாக இருக்கும். ஆனால் சில நேரங்களில் நாம் நினைக்கிறோம், நம்முடைய பலத்தினால் நம்முடைய ஞானத்தினால் நான் இதை செய்கிறேன், என்னால் எல்லாம் சாதிக்க முடியும் என்று நினைக்கும் போது தான் நமக்கு பயங்கரமான அடி நமக்கு கிடைக்கும். ரூத் எடுத்து பார்க்கும்போது அவள் 2வது அதிகாரத்தில் பார்க்கும்போது 12வது வசனம், உன் செய்கைத்தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளிடுவாராக, இசவேலின் தேவனாய கர்த்தருடைய செட்டிலின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்று சொல்லி போவாஸ் அவளை பார்த்து சொல்கிறார். அவள் ஒரு மோவாபிய பெண்ணாக இருந்தபோது கூட தன்னுடைய மாமியார் கூட அப்படியே வந்து இசவேல் தேசத்துக்கு வந்தாள். வந்து இசவேலின் தேவனாய கர்த்தருடைய செட்டிலின் கீழே அவன் அடைக்கலம் புகுந்த ஒரு காரணத்தினால் அவள் எவ்வளோ ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணாக உலாக்கப்பட்ட அவளுக்கென்று ஒரு புஸ்தகம் பரிசு வேதம் கொடுக்கப்பட்டதுன்னு சொல்ல, மோவாபியர் 10 தலைமுறை ஆனாலும் கர்த்தருடைய சபையில் உட்படல் ஆகாதுன்னு சொல்லி நான் பரிசு பல ஏற்பாடுகளை படிக்கிறோம். ஆனாலும் கூட அப்படி இருந்தாலும் பல விதி விலக்குகள் இருக்கத்தான் செய்கிறது. அவள் அப்படி தன்னுடைய மாமியாரோட எங்கே உன்னுடைய உங்களுடைய தேவன் என்னுடைய தேவன், மரணத்தை அன்றி இவர் எதுவுமே நம்ம இருவரையும் பிரிக்க முடியாது என்று சொல்லி அவ்வளோ ஒரு வைராக்கியத்தோடு மாமியார் மேலே காண்பித்த ஒரு அன்பு, அவள் எப்படி இருக்குமோ புதிய ஒரு சிசம் வருகிறாள். அது எங்கே போகிறோம் நமக்கு கொண்டு எல்லாம் அவருடைய சொந்த நாட்டை விட்டு உறவினரை எல்லோரையும் விட்டு அவள் பிரிந்து வந்தாள். ஆனால் அவள் இசவேலின் தேவனுடைய சட்டைக்குள்ளே அடைக்கல பிறந்த ஒரு காரணத்தினால் பெரிய ஒரு ஆசீர்வாதம் அவள் மூலமாக நம்முடைய அவனுடைய இயேசு கிறிஸ்துவின் ஜனன வரலாறுலேயே கூட அவளுடைய பெயர் வருகிறது. இப்போ சுவேதாந்தை அவளுக்குன்ற ஒரு புஸ்தகம் கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொன்னால் நல்ல ஒரு இசுவின் தேவனை பிடித்து கொண்ட ஒரு காரியம்தான். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தருக்கு நாம் அவருடைய நிலையிலே வந்து தங்கி அங்கெங்கே போகாதபடி நிலையாக அங்கே இருந்து அவர் மேல் நம்பிக்கை முழு நம்பிக்கை அவரிடம் வைத்து அவரை தாபரமாக கொண்டு அவர் மேல் ஒரு வாஞ்சியாக இருந்து அவருடைய நாமத்தை நாம் அறிந்திருந்து பிரச்சனைகள் ஆபத்து என்று வரும்போது அவருடைய நாமத்தை நாம் அழைத்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக அவர் நம்மளை விடுவித்து இந்த ஆசீர்வாதங்களை இதில் கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த தெய்வீக பாதுகாப்பை நம்மை கொடுப்பார் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. கர்த்தர் தாம் இந்த செய்தியை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். உன்னதமான தேவனே, உம்மை துதிக்கிறேன் ஐயா, உம்மை சோசிக்கிறேன் சுவாமி. இந்த நாளிலேயும் இந்த சங்கீதம் மூலமாக நீர் கொடுத்த இந்த கிருபைக்காக உமக்கு நன்றி அப்பா. ஒன்றுவரே பழைய காலத்திலே இதே ஒன்றுவரே போர் வீரர்களின் சங்கீதம் என்று போர் வீரர்களின் ஜபம் என்று அவள் அந்த யுத்தத்திற்கு போவதற்கு முன்பதாக தங்கள் பயிற்சிகளுக்கு போவதற்கு முன்பதாக இந்த இதை கையில் எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு நாளும் அன்றுவரை அவர்களது மெடிடேட் பண்ணி பல காரியங்களை பகிர்களுடைய மத்தியிலேயும் அன்றுவரை இந்த போர்க்களத்திலேயும் பல பிரச்சனைகள் எல்லாவற்றிலிருந்து விடுதலை கிடைத்ததே நாங்கள் படிக்கிறோம் அப்பா. அதுபோல் எங்களோட வாழ்க்கை ஒவ்வொரு நாளுமே ஒரு போராட்டம் தான் சுவாமி. யாருமே என்னுடைய வாழ்க்கையை நான் சமாதானமாக சந்தோஷமாக கழிக்கிறேன், எனக்கு தேவன் இல்லை என்று யாருமே என்னால் எல்லாம் செய்ய முடியும் என்று யாராலையும் சொல்ல முடியாதப்பா.
பிரச்சனைகள் வரக்கூடாது என்று நாங்கள் ஜெபிக்கவில்லை சுவாமி. பிரச்சனைகளுக்கு மத்தியிலையும் ஆண்டவரே நீர் எங்களை நீர் விடுவித்து எங்களை பாதுகாக்க வேண்டும் என்று உங்கள் சமூகத்தில் வருகிறோம் சுவாமி. இப்படியாக தானியல் சாதராக் மேஷாக் ஆபேத்நேகோ அந்த தானியல் அந்த சிங்கங்களின் நடுவிலிருந்து நீ அவருக்கு எந்த சேதம் வராதபடி பாதுகாத்து தப்புனே. எங்களை சுற்றி கூட பல நேரங்களில் சிங்கத்துக்கு மேலான ஆண்டவரே பிரச்சனைகள் கூட எங்களுக்கு வரும் என்றாலும் நாங்கள் ஆண்டவரை தாபரமாக கொண்டு ஆண்டவர் இந்த நிலையிலே வந்து நாங்கள் தங்கியிருந்து உண்மை நாங்கள் நோக்கி கூப்பிடும்போது நிச்சயமாக நீ பதில் தருவே சுவாமி. அதைக்கேற்ற பிள்ளைகளாக நீ எங்களை தகுதிப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவர். எந்த சூழ்நிலை எப்படி இருந்தாலும் தேவனுடைய உன்னுடைய அன்பிலிருந்து எங்களை பிரிக்க யார் எங்களை பிரிக்க முடியும் என்று சொல்லக்கூடிய ஒரு நம்பிக்கை உள்ள பிள்ளைகளாக நாங்கள் ஜீவிக்க நிற்கிறவை பாராட்டு தகுப்பினே. இப்போ அவனுடைய கிருபை எங்களுக்கு தேவை, உடைய வழிநடத்தினுடைய பாதுகாப்பு ஆண்டவர் எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் தேவை சுவாமி. நாங்கள் உலகத்தில் பார்க்கும்போது ஒவ்வொரு ஆக்சிடென்ட்ஸும் ஆண்டவரே நோயினாலும் ஆண்டவரே குடும்ப பிரச்சனை என்று பல காரியங்களால் கடந்து செல்கிற ஒவ்வொரு நாங்கள் எல்லோரும் கடந்து செல்கிறோம் சுவாமி. உங்களுடைய கிருபையுடைய பாதுகாப்பு ஆண்டவர் உடைய விடுதல் நீ கொடுக்குற விடுதல் எங்களுக்கு இல்லைன்னு சொன்னால் நாங்கள் ஜீவிக்கவே முடியாதப்பா ஆண்டவரே. அந்த கிருபை எங்களை தரும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. தேவ வேத வசனங்கள் ஒவ்வொன்றும் ஆண்டவர் நிபந்தனைகளோடு இருக்கிறதப்பா. அந்த ஒரு கண்டிஷன்ஸை நாங்கள் ஃபுல்ஃபில் பண்ண முடிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நீ கருவி பாராட்டும். துதிகன மயமில் ஒருவருக்கே செலுத்துகிறேன் இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஜெபங்களும் நல்ல பிதாவே ஆமேன்.